ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய விஷயங்களை உங்களோட சக்தி டிவியூடாக பகிர்ந்து கொண்டு இருக்கின்றேன். அந்த வகையில் சுபகிருத வருடம் என்று பிறந்திருக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டில் மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன் நடக்கின்றது என்று நேற்று வரைக்கும் பார்த்தோம். மேஷ ராசிக்காரர்களில் தொடங்கி மீன ராசி வரையுள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராசி ரீதியாக 12 நாட்கள் தொடர்ந்து இந்த ராசி பலன் நிகழ்ச்சியை பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியில் நான் நல்லதையும் சொல்லியிருக்கிறேன், கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டியதையும் சொல்லியிருக்கேன், கெட்டதையும் சொல்லியிருக்கின்றேன். எந்தெந்த விஷயம் ஐயா எங்களுடைய ராசிக்கு கூடாது என்று சொன்னால் அந்த பரிகாரங்களை நான் சொல்லியிருக்கிறேன், அந்த பரிகாரத்தை செய்து கொள்ளுங்கள். இன்றைக்கு என்ன எபிசோட் நடத்த போகிறேன்னா, பொதுவாக இந்த 12 ராசியை பற்றி பொதுவாக இன்றைய தினம் பேச போகிறேன். யார் யாருக்கு 7.5 சனி, நீங்கள் இதெல்லாம் ஜோதிடத்தில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் இதெல்லாம் எழுதி வச்சுக்கொள்ளணும், தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். இந்த சுபகிருத வருடம் 12 ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியாக ராசி பலன்களை பார்த்துட்டோம், அது சரி. இப்போ நான் சில ராசியை கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். அந்த கூடாத ராசிக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும், பரிகாரங்களை செய்ய வேண்டும். சில விஷயங்களை நான் நிதானம், அதாவது வாய் தர்க்கம் செய்யாதீர்கள், பொறுமையாக இருங்கள், வாக்குறுதியை கொடுக்காதீர்கள், வாதம் விவாதம் செய்யாதீர்கள், இந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறதுனால அப்படி நான் சொல்லியிருப்பேன். கல்வியில் மாணவர்கள் அதிக அக்கறையோடு செல்லுங்கள், என்றால் உங்களோட கல்வி பாதிக்கப்படுறதுக்கு உங்களோட ராசி ரீதியாக வாய்ப்பு இருக்குது, அதனால் அவதானமாக இருங்கள்ன்னு சொல்லியிருக்கேன். திருமணத்தை செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய சுப பலன் கிரக நிலைகள் திருமணத்தை உங்களோட ராசிக்கு தாளத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த முயற்சியை அதிகமாக எடுத்து அதை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கேன். பிரச்சனையானவர்கள் பரிகாரங்கள், பரிகாரங்கள்ன்றது சிம்மா சாதாரண விஷயமில்லை, ரொம்ப விசேஷம். பரிகாரம், வழிபாடு, தான தர்மம், அது மூன்றையும் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ சனியினால் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன செய்யணும், குருவினால் அதைத்தான் இன்றைக்கு எபிசோடில் என்ன செய்ய போகிறோன்னா, இந்த 12 ராசியும் என்ன நிலைமையில் இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கோ. முதல்ல சனீஸ்வரன், 7.5 சனி 12 ராசியிலையும் தனுசு மகரம் கும்பம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் 7.5 சனி நடக்கின்றது. எழுதி வச்சுக்கொள்ளுங்க, தனுசு மகரம் கும்பம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் இந்த பிறந்திருக்கக்கூடிய சுபகிருத வருடத்தில் 7.5 சனி. அநேகமாக இந்த வருஷம் பூராக உங்களுக்கு 7.5 சனி. அப்போ நான் சொன்ன நல்ல பலன்கள் பலது சொல்லியிருந்தாலும் இந்த 7.5 சனியும் நான் சொல்லியிருப்பேன். இந்த 3 ராசிக்காரர்களோட ராசி பலன் சொல்லக்குள்ளே தனுசு ராசி, மகர ராசி, கும்ப ராசிக்காரர்களுக்கு ஒரு பக்கத்தில் 7.5 சனி ஓடிக்கொண்டிருக்கும், இன்னொரு பக்கத்தில் மற்ற கிரகங்களுடைய மாற்றம். அதாவது குரு பகவான் என்ன செய்வார், ஒரு வருஷத்தில் ஒரு வீட்டிலேருந்து ஒரு வீட்டுக்கு போவார். சனீஸ்வரன் என்ன செய்வார், 2.5 வருஷத்தில் ஒரு வீட்டிலேருந்து ஒரு வீட்டுக்கு போவார். அதே மாதிரி ராகு கேது என்ன செய்யும், 18 மாதங்கள், 1.5 வருடங்களில் ஒரு வீட்டிலேருந்து ஒரு வீட்டுக்கு போவார். சூரியன் என்ன செய்வார், 1 மாதத்தில் ஒரு வீட்டிலேருந்து ஒரு, சூரியன் வந்து மேஷத்தில் இருக்கிற 1 மாதத்தை தான் நாங்கள் சித்திரை மாதம்னு சொல்லுவோம். சூரியன் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போனால் வைகாசி மாதம்னு சொல்லுவோம். இப்படி சூரியனுடைய சஞ்சாரம், சித்திரையில் இருந்து சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாதி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனியில் வந்து சூரியன் வந்து மீனத்தில் இருப்பார். இந்த சூரியனுடைய 12 மாதமும் தான் நாங்கள் தமிழில் சொல்லக்கூடிய 12 மாதங்கள். சரி, இப்போ சனீஸ்வரன் ஒரு வீட்டிலிருந்து ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கு 2.5 வருடங்களை எடுத்துக்கொள்வார். அந்த 2.5 வருஷத்தில் தனுசு மகரம் கும்பம் இந்த பிறந்திருக்கக்கூடிய இந்த சுபகிருத ஆண்டில் தனுசு மகரம் கும்பம் என்று சொல்லக்கூடிய 3 ராசிக்காரர்களுக்கும் 7.5 சனி இந்த ஆண்டு பூராக நடக்கும். சரியாக வாக்கிய பஞ்சாங்கப்பது டேட் அப்படின்னா 29 தேதி 3 மாதம் 2023 2023 தான் சனி பெயர்ச்சி ஆகின்றார். அப்போ அநேகமாக இந்த சுபகிருத வருடம் பூராக வாக்கிய பஞ்சாங்கப்படி சனீஸ்வரன் 7.5 சனி, தனுசு மகரம் கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனி. சரி, அடுத்தது 7.5 சனி மட்டுமா இருக்குது, அஷ்டம சனின்னு இன்னொன்று இருக்குது. யாருக்கையா அஷ்டம சனி, இந்த சுபகிருத வருடத்தில் யாருக்கு அஷ்டமத்து சனின்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு அட்டமத்து சனி. இதை எழுதி வச்சுக்கொள்ளும், ஏன்னா ஒரு குடும்பத்தில் மேஷ ராசியிலேருந்து மீன ராசி 12 ராசிக்குள்ளே மாறி மாறி இருக்க
உங்களைய மட்டும் பார்க்கல, உங்களைய பார்க்கணும், உங்களோட புருஷன்டைய பார்க்கணும், அல்லது பண்டாட்டின்டைய பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், பெரியப்பா சித்தப்பாண்டு எல்லாருடையதையும் எழுதி வச்சு கொண்டா தான் உங்களுக்கு சுகமாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்கள், யாரார் மிதுன ராசிக்காரர்களாக இருக்கின்றீர்களோ, இந்த சுபகிருது வருடத்தில் உங்களுக்கு அட்டமத்து சனின்னா என்ன, எட்டாவது வீட்டில் சனி. சந்திராஷ்டமம்னா எட்டில் சந்திரன் வந்தால் சந்திராஷ்டமம், எட்டில் குரு வந்தால் அஷ்டம குரு, எட்டில் சனி வந்தால் அட்டமச்சனி. அட்டமச்சனி யாருக்கு நடக்குது, மிதுன ராசிக்காரர்களுக்கு அட்டமத்தில் சனி நடக்குது. அவமானங்கள் ஏற்படலாம், கெட்ட பெயர் ஏற்படலாம், தேவையற்ற விமர்சனத்துக்கு உள்ளாக வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம், மனசில் தைரியம் போய் பயம் வந்து குடிகொள்ளலாம், சோம்பேறித்தனம் உருவாகலாம், உடம்பினுடைய நிறமே கருத்து போயிடலாம். இதெல்லாம் அட்டமத்து சனினா நடக்கும். குடும்ப உறவுகளுக்குள்ள பகை ஏற்படலாம், அடுத்தவர்களுக்கு நல்லது செஞ்சு நீங்கள் பேரை கொடுத்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம், செய்யாத குற்றத்திற்கு தண்டனை அனுபவிக்க வேண்டிய நிலைமை ஏற்படலாம். இதெல்லாம் சனீஸ்வரன் தருவார். கால் பகுதி அடிக்கடி தட்டுப்பட்டு காலில் புண்கள் வரலாம், காயங்கள் வரலாம், கால் உடைஞ்சு போகலாம், கால் மூட்டில் வலி ஏற்படலாம், பாதத்தில் வரக்கூடிய நோய்க்கெல்லாம் சனீஸ்வரன் அதிபதி. இதெல்லாம் அட்டமத்து சனியில் கவனமாக இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு கண்டச்சனி, கண்டம்னா ஏழாவது வீட்டில் சனி இருந்தால் கண்டச்சனி, எட்டில் வந்தால் அட்டமத்து சனி, ரெண்டரை வருஷம் இருக்கும். ஏழாவது வீட்டில் சனி இருந்தால் கண்டச்சனி. யாருக்கு கண்டச்சனி, யார் கடகராசியாக இருக்கின்றீர்களோ கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுபகிரது வருடம் கண்டச்சனியாக அமைகின்றது. கண்டச்சனியில் என்ன ஐயா செய்யும், குடும்ப உறவுகளுக்குள்ள பகை ஏற்படும். கணவன் மனைவி இடையே விரிசல் காணப்படும், ஒற்றுமையின்றி காணப்படும், பிரிவுகள் ஏற்படும், அடிக்கடி சண்டைகள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கு. நண்பர்களிடையே பகை உருவாகும். வியாபாரத்தில் நீங்கள் கூட்டு வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அந்த கூட்டு வியாபாரத்தில் பிரச்சனை ஏற்படும். பார்ட்னர்ஸுக்குள்ள கருத்து முரண்பாடுகள், பிரிவுகள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கும். கண்டம்டாலே தெரியும், கண்டங்கள், தத்துக்கள், விபத்துக்கள், ஆபத்துக்கள், உயிராபத்துக்கொப்பான கண்டங்கள் ஏற்பட வாகனத்தில் போகிறது கவனமாக இருக்கணும். தனியாக தூரதேச பிரயாணம் ரொம்ப லாங் ட்ரிப் பண்ணி தனியாக வாகனத்தில் போகக்கூடாது, விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக நீங்கள் வாழ்க்கையை செலுத்த வேணும். சரி, அடுத்தது துலா ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்குது. அர்த்தாஷ்டம சனி வந்து துலா ராசிக்காரர்களுக்கு நடக்குது. அர்த்தாஷ்டம சனி என்றா எட்டில் பாதி நாலு, அர்த்தம்ன்றா பாதின்ற அர்த்தம், அஷ்டமம், அஷ்டம சனியில் பாதி நாலில் சனி, அர்த்த அஷ்டம சனி. அதை என்ன செய்யும் ஐயா, அட்டமத்து சனிக்கு என்னென்ன சொன்னனோ அதில் பாதி பலனை அர்த்தாஷ்டம சனி செய்யும். யாருக்கு அர்த்தாஷ்டம சனி, துலா ராசி அன்பர்களுக்கு இந்த சுபகிருது வருடத்தில் அர்த்தாஷ்டம சனி நடக்குது. இப்போ சனியை வச்சு மட்டும் நாலு பலன், ஏழரை சனி, அஷ்டம சனி, கண்டச்சனி, அர்த்தாஷ்டம சனி, நாலு சனீஸ்வரனை பற்றி நான் சொல்லிட்டேன். அர்த்தாஷ்டம சனி துலா ராசிக்காரர்கள், இன்னொருக்கா தனுசு மகரம் கும்பம் ஏழரை சனி. மிதுன ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி, கடகராசிக்காரர்களுக்கு கண்டச்சனி, துலா ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்குது. இது சனீஸ்வரன் கதை முடிஞ்சு போச்சு. அடுத்தது குருவை பார்த்தீங்களா இருந்தால் அஷ்டம குரு வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் குரு பகவான் இருக்கின்றார். சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பலன் இல்லை, அட்டமத்தில் குரு. குரு பன்னெண்டு வீட்டில் ஏழரை சனி மாதிரியெல்லாம் குரு ஒருத்தருக்கு தான் பெரிய கஷ்டத்தை கொடுப்பார் அஷ்டமத்து குரு. யார் சிம்ம ராசிக்காரர்கள் அட்டமத்தில் குரு இருக்கிறதுனால அவமானங்கள், தேவையற்ற விமர்சனங்கள், உங்களுடைய முகம் செல்லாது, செல்வாக்கில் சரிவு ஏற்படும், தேவையற்ற விமர்சனங்கள் ஆள்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகும், தங்கத்தினால் பிரச்சனை வரும், கொடுக்கல் வாங்கல் வலுக்கவனமாக இருக்கட்டும், தனக்காரகன் பொருளாதாரத்தில் சிக்கலை கொண்டு வருவார், புத்திரக்காரகன் பிள்ளைகளால் கவலையை ஏற்படுத்துவார், இந்த மாதிரி குரு என்னென்னத்துக்கு பொறுப்பாக இருக்கிறாரோ அந்த விஷயங்களெல்லாம் அஷ்டமத்து குரு காலத்தில் நடக்கும். சரி, இப்போ அடுத்த கேள்வி கேட்குறது, எங்களோட ஜாதகத்தை பார்க்க வராக்கள் நிறைய பேர் எனக்கு குரு பலன் இருக்கா இல்லையா, எந்த ராசிக்காரருக்கு குரு பலன் இருக்குது, எந்த ராசிக்காரருக்கு குரு பலம் இல்லைன்னு கேட்குறது ஒரு வாடிக்கையாக போச்சுது. இப்போ நான் சில ராசிகளை சொல்ல, இவைகளுக்கெல்லாம் குரு பலன் பூரணமாக இருக்குது. யாருக்கு,
ரிஷப ராசிக்காரர், கடக ராசிக்காரர், கன்னி ராசிக்காரர், விருச்சிக ராசிக்காரர், கும்ப ராசிக்காரர், மீன ராசிக்காரர், இந்த ராசிக்காரர்களுக்கு குரு பலன் உள்ள காலம். இந்த சுபகிருது வருடம் பூராக உங்களுக்கு குரு பலன் இருக்குது. திருமணத்தை முயற்சி செய்யுங்க. திருமணத்துக்கு தான் பார்ப்பினம், குரு பலன் இருக்குதா? திருமணம் செய்கிறதுக்கு குரு பலன், குரு பலன் இருக்கு. யாராருக்கு? ரிஷப ராசிக்காரர்களுக்கு, கடக ராசிக்காரர்களுக்கு, கன்னி ராசிக்காரர்களுக்கு, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு, கும்ப ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள், இத்துணை ராசிக்காரர்களுக்கும் குரு பலன் பூரணமாக இருக்கிறது. அப்போ யாருக்கு ஐயா குரு பலன் இல்லை? மேச ராசிக்காரர்களுக்கு 12ல் குரு பலன் இல்லை. துலா ராசிக்காரர்களுக்கு 6ல் குரு பலன் இல்லை. தனுசு மகர ராசிக்காரர்களுக்கு 4-3ல் குரு பலன் இல்லை. மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ல் குரு பலன் இல்லை. எந்தெந்த ராசிக்கு குரு பலன் இல்லை? மேச ராசிக்காரர்கள், துலா ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்கள், மிதுன ராசிக்காரர்கள், இவ்வளவு பேருக்கும் குரு பலன் இல்லை. இவ்வளவு ராசிக்காரர்களும் குரு பரிகாரத்தை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். வியாழக்கிழமை கோயிலுக்கு போங்கோ. குருவுக்கு அதிபதி தட்சிணாமூர்த்தி இருப்பார். அவருக்கு கடலை மாலை போடுங்கோ, சந்தனக்காப்பு சாத்துங்கோ, மஞ்சள் காப்பு சாத்துங்கோ, மஞ்சள் பட்டுத்துணியை வஸ்திரமாக அவருக்கு கொடுங்கோ. நெய்யில் தீபமேற்றி குரு பகவானை வழிபட்டு வந்தால் குரு பலன் இல்லாத காலத்திலும் நன்மை நடக்கும். குரு பலன் 7.5 சனி உள்ளவர்கள் சனிக்கிழமை சனீஸ்வரனுக்கு எழுத்தீட்டி, சனி யாராருக்கு கூடாதுன்னு சொன்னமோ அவர்கள் எல்லாரும் சனிக்கிழமை சனீஸ்வரனுக்கு எழுத்தீபம் ஏற்றணும். கால பைரவருக்கு மிளகு தீபம், நல்லெண்ண தீபம், தேய்பிர அஷ்டமி, டெய்லி ஆஞ்சநேயரை கும்பிட்டு வரணும். என்ன நேர்களே, இன்றைய தினம் 12 ராசிகளுக்கு உண்டான பொதுவான சில விஷயங்களை பார்த்தோம். நீங்கள் எல்லோரும் நீண்ட ஆயுள், நிறைந்த ஆரோக்கியம், நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்ற வாழ்த்தை வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.